எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரெகுலராக மணி எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது, குறிப்பாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும், பேசிவ் இன்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும், உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். நான் பொதுவாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுவேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி, ஐ மீன் பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது ரீசார்ஜ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சிம்பிளான சின்ன அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். பட் இப்போ சொல்ல போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உண்மையாகவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா மினிமம் 10,000-50,000 வரைக்கும் மந்த்லி சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஒரு சூப்பரான ஆப்பு, நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முழுசாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோமோ அப்படிங்கிறது அந்த ஆப்போட பேர். இந்த ஆப் பற்றி சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ், சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதாவது கிரெடிட் கார்ட்ஸ், பர்சனல் லோன், இன்ஸ்டன்ட் லோன், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், இன்சூரன்சஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கும்பலாக சேர்த்து ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இன்சூரன்ஸ் தனி டிபார்ட்மெண்ட், கிரெடிட் கார்டு தனி டிபார்ட்மெண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட். ஆனால் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே ஆப்பாக கொடுத்து இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ரோமோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோமோ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செல் அண்ட் ஏர்ன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு, டிமேட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் லோன், இன்ஸ்டன்ட் லோன், கிரெடிட் லைன், இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன், யூபிஐ சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு எதில் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் கார்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்டு, அதாவது HDFC கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,100 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இண்டஸ்இன் கார்டு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 2,300 கிடைக்கும். அண்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டை கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,100 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்இன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணி நீங்களே வந்து இந்த கார்டை ஏர்ன் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் 2,300 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலிமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. உங்களுக்கு இப்போ கார்டு தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு அந்த 2,300 இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி வாங்க வச்சிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைனரி மாதிரி போயிட்டே இருக்கும், லெவல்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தருக்கு, இது மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கினேன் ஈஸியாக பண்ணி கொடுத்துறான், நீங்களும் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாகவே நமக்கு வந்து மார்க்கெட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோன் ஆப்ஷனும் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட லோன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லட்ரான் இந்தியா, டாடா கேபிட்டல், இண்டஸ்இன் பேங்க், ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ லோன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 1 lakh நீங்கள் பண்ணிங்கன்னா 3,250 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25% கிடைக்கும். இதே பேசன்ஸில் பண்ணிங்கன்னா 4% கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜில் உங்களுக்கு லோன் அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி பர்சனல் லோன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான வர அமௌண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் இருக்குது. இன்ஸ்டன்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்குது. ஸோ யாருனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ்லலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி யூபிஐயில் பார்த்தீங்கன்னா இப்போ பேடிஎம் மட்டும்தான் இருக்குது. ஸோ பேடிஎம்மை நீங்கள் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா 85 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மீன் ஃபினான்ஷியல் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து நீங்கள் வாங்க வச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 லோன் நீங்கள் எடுக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக 50,000 உங்களுக்கு வந்து மந்த்லி கிடச்சிரும். இல்லை ஒரு 5 கிரெடிட் கார்டு 10 கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்க வச்சிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஈஸியாக 50,000 கிடச்சிரும். ஸோ ஈஸியாக இதில் வந்து பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா 1 லேக் வரைக்குமே நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வாங்க வைக்கிறது ஐ மீன் ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈஸியாக உங்களுக்கு வாய்மொழியாகவே அவங்களும் அவங்க மூலியமாகவே உங்களுக்கு சஜஷன் போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கலாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் யாருமே வாங்கிறதுக்கு கிடையாது, நான் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாஸ் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி ஆஃபர் சொல்லணும் அப்படின்ற கவலையும் வேண்டாம், அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பேனர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட் பேனர்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் உங்களோட பேர் போட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பேனர்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அது மூலியமாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஈஸியாக கிடச்சிருவாங்க. அந்த மாதிரி போஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் கிடைக்கும். எதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோ அதோடய ப்ரௌசர்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் ஷேர்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு பேனரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க இந்த அப்ளை நவுன்ற லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக ரெஃபரல் ஏர்னிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 1 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுத்து இதை ஒரு 10 பேருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் மூலமா நீங்களும் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஒன் லேக் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த க்ரோமோ அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பை இந்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பாய்.